சித்தர்கள் வணக்கம். சித்த டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வர்மா பாயிண்ட்டை டெய்லியும் நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை எப்படி பயன்படுத்தினா நமக்கு இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமாக கிடைக்கும்ன்றதுக்காக பார்க்குறோம். நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா தலைக்கு எண்ணெய் வைப்போம் இல்லையா, அது குழந்தைங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டுப்போம். எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தோன்னா உச்சியில் எண்ணெய் தடவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த உச்சியில் எண்ணெய் தடவணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அதாவது உச்சியிலன்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், இங்கே கொண்டைக்கொல்லின்னு ஒரு வர்மா பாயிண்ட் இருக்கும். இது இந்த ஒரு பாயிண்ட் கொண்டைக்கொல்லி, அது மாதிரி இந்த இடத்துல இப்படி சேர்த்து எல்லாத்தையும் இப்படி அடங்கலாக இதை வந்து ப்ரெஷர் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ண, இது பேர் உச்சி பதப்படங்கள்னு சொல்கிறது. இந்த உச்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி உச்சி பதப்படங்கள் அப்படின்னு சொல்கிறது. நம்ம தினமும் பார்த்தோன்னா தைலம் சாரி எண்ணெய் தலைக்கு வைக்கிறோம் இல்லையா. இப்போ சில பேர் நல்லெண்ணெய் வைப்பாங்க, சில பேர் தேங்காய்ண்ணா எண்ணெய், நீங்கள் எண்ணெய் சில பேர் மெடிக்கேட்டட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எண்ணெய் வைக்கிறோமோ அதை இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து மூணு தடவை தேய்க்கணும். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆனால் தைலக்காப்புன்னு சொல்கிறது. இந்த உச்சி பதப்படங்களில் தைலக்காப்பு வைக்கிறோம். அதாவது நீங்கள் சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து எப்படின்னா சுயம்பு மாதிரி இருக்க கோயில்களில் வந்து பார்த்தோன்னா அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க, தைலக்காப்பு மட்டுமே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தைலக்காப்பு அவ்வளோ விசேஷமானது. அது மாதிரி பார்த்தோன்னா சில பேருக்கு எண்ணெய் வச்சு குளித்தா சளி பிடிச்சிக்கணும், நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கமே இருக்காது. எண்ணெய் குளியல் வந்து பண்ணோன்னா உடனே சளி பிடிச்சிரும் அப்படின்லாம் பயப்படுவாங்க. நம்ம வந்து எண்ணெய் வச்சு குளிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த உச்சி பதப்படங்களில் வச்சு இந்த ப்ரெஷர் கொடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா, இது பாடி ஃபுல்லாக அலாரம் சொல்லிடுவோடனே, இப்போ வந்து எண்ணெய் வச்சு குளிக்க போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாடி வந்து அலர்ட் ஆகணுன்ற இன்ஃபர்மேஷன் பாடி ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்துடும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் இந்த மெசேஜ் உடனே பாஸ் ஆகிடும். நம்ம தலையில் போய் எண்ணெய் வைக்கிறாங்க, உடம்பு வந்து அலர்ட் ஆகிடும் அப்படின்ற மெசேஜ் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்காக உடனே சளி பிடிச்சது அப்படின்னு எல்லாம் நம்ம ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதுலேயும் வந்து இப்போ நம்ம எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா, எண்ணெய் வைக்கும்போது எண்ணெய், அதாவது இதுக்கு நான் ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன், ஓம் கேசவாய நமக அப்படின்னு. ஓம் கேசவாய நமக, கேசம்னா கூந்தல்னு அர்த்தம், முடி. ஓம் கேசவாய நமக, ஓம் கபால லகுலேஸ்வராய நமக, கபால லகுலேஸ்வராய நமக. கபாலம்னா வந்து தலை. இந்த தலையில் வந்து எப்படின்னா, அதாவது தலை ஆக்சுவலாக நம்ம மூளை வந்து 1.5 கிலோ இருக்குது, ஆனால் அந்த வெயிட்டு தெரியாமல் தான் நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த வெயிட் வந்து ரொம்ப தெரியக்கூடாது தலையில். அந்த மாதிரி அந்த கபாலத்தை வந்து ரொம்ப லகுவாக வச்சுருக்கக்கூடியது. இந்த பாயிண்ட்டை வந்து அந்த உச்சி பதப்படங்களில் எண்ணெய் வைக்கும்போது இந்த ஸ்லோகத்தை 3 தடவை சொல்லிட்டு வைக்கும்போது ரொம்பவே இது எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. சாதாரணமாக எண்ணெய் வச்சா நல்லது, அதில் உச்சி பதப்படங்களில் வச்சு 3 தடவை ப்ரெஷர் கொடுத்தா நல்லது. இன்னும் இந்த வந்து மந்திரத்தையும் ஓம் கேசவாய நமக, ஓம் கபால லகுலேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை இது மாதிரி சொல்லிட்டு வச்சிங்கன்னா, இந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த மெசேஜ் வந்து நமக்கு பெரிய ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்தும். நம்மளோட எதிர்ப்பு சக்தி கூடும், நம்மளோட ஆரா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது நமக்கு ஒரு பாதுகாப்பு முறை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை டெய்லி அன்றாட வாழ்வில் நம்ம எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.